திருப்பதி திருமலையில் டிசம்பர் மாதத்தில் முதியோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சில குறிப்பிட்ட நோயாளிகள் சிறப்பு சலுகையில் விரைவாக மற்றும் இலவசமாக தரிசனம் பெறுவதற்கான ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் வரும் நவம்பர் 24 தேதி வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. முதியோர் டிக்கெட் பெற 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். டிக்கெட் புக்கிங் செய்யும் போது உங்களின் ஆதார் கார்டை அப்லோட் செய்ய வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் டிக்கெட் பெற இயலாமையின் சதவீதம் 20% மேல் உள்ளவர்கள் மட்டுமே தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள். மத்திய அல்லது மாநில அரசால் வழங்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் சான்றிதழை டிக்கெட் புக்கிங் செய்யும் போது அப்லோட் செய்ய வேண்டும். குறிப்பிட்ட நோயாளிகள் பிரிவில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, திறந்த இதய அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ், கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை, மூளை அறுவை சிகிச்சை, புற்றுநோய் மற்றும் நடக்க முடியாமல் உள்ள முதுகெலும்பு அறுவை சிகிச்சை செய்தவர்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. இந்த குறிப்பிட்ட நோயாளிகள் சிறப்பு சலுகை தரிசன டிக்கெட் பெற அவர்களுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவரிடமிருந்து பெறப்பட்ட சான்றிதழை டிக்கெட் புக்கிங் செய்யும் போது அப்லோட் செய்ய வேண்டும். முதியோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சில குறிப்பிட்ட நோயாளிகள் தரிசனம் பெற செல்லும் போது தாங்கள் அப்லோடு செய்த சான்றிதழின் அசல் சான்றிதழ் மற்றும் புக்கிங் செய்த டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து செல்ல வேண்டும். முதியோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சில குறிப்பிட்ட நோயாளிகள் தரிசனத்திற்கு துணையாக உடன் செல்ல அவர்களின் கணவன் அல்லது மனைவிக்கு மட்டுமே அனுமதி உண்டு. இரண்டும் இல்லாதவர்களுக்கு உடன் செல்ல திருமலையில் உள்ள சேவகர்கள் உதவி புரிவார்கள். மேற்கொண்டும் தனிப்பட்ட உதவி தேவைப்பட்டால் உடன் வர துணையாக ஒருவரை புக் செய்ய அல்லது அங்குள்ள ஊழியர் ஒருவரின் உதவியை நாடலாம். ஆனால் இதற்கு 50% வாய்ப்புகள் மட்டுமே உண்டு. தரிசனத்திற்கு செல்லும்போது திருமலை தெற்கு மாட வீதியில் தரிசன வரிசை பாலத்திற்கு அடுத்து உள்ள மூத்த குடிமக்களுக்கான அறைக்கு செல்ல வேண்டும். இந்த இடம் தெற்கு மாட வீதியில் சுபதம் நுழைவு வாயில் மற்றும் திருமலை நம்பி சந்நிதிக்கு அடுத்ததாக அமைந்துள்ளது. உங்கள் டிக்கெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள தரிசனத்தின் நேரத்திற்கு 2 மணி நேரத்திற்கு முன்பாகவே சென்று விடுங்கள். தரிசனத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தில் காத்திருக்கும் பக்தர்களுக்கு உணவு, தண்ணீர் மற்றும் பால் வழங்கப்படும். இந்த தரிசனத்திற்கு வரும் பக்தர்கள் பாரம்பரியமான உடைகளை அணிந்து வர வேண்டும். ஆண்கள் என்றால் வேட்டி, சட்டை அல்லது குர்தா, பைஜாமா அணிந்து வருதல் வேண்டும். பெண்கள் என்றால் சேலை அல்லது தாவணி அல்லது துப்பட்டாவுடன் கூடிய சுடிதார் அணிந்து வர வேண்டும். இந்த அறிவுரைகள் திருமலை திருப்பதி தேவஸ்தான இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன. பக்தர்கள் தரிசனத்திற்காக செல்லும்போது லக்கேஜ், செல்போன், எலக்ட்ரானிக் கருவிகள் போன்றவற்றை கொண்டு செல்லக்கூடாது. உங்கள் தரிசன தேதியை ஒத்தி போடவோ, தரிசன தேதிக்கு முன்பே செல்லவோ, டிக்கெட்டை ரத்து செய்யவோ அனுமதி இல்லை. உங்களுக்கு என ஒதுக்கப்பட்டுள்ள தரிசன நேரத்தில் செல்லாமல் காலதாமதமாக சென்றால் பின்னர் உங்களுக்கு சர்வ தரிசனம் எனும் இலவச தரிசனத்தில்தான் தரிசனம் வழங்கப்படும். கோவில், மாட வீதிகள் மற்றும் தரிசன வரிசைகளில் நீங்கள் காலணிகளுடன் செல்ல அனுமதி இல்லை. சில குறிப்பிட்ட காரணங்களால் உங்கள் தரிசனத்தை ரத்து செய்ய திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு உரிமை உண்டு. ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டால் 24 மணி நேரமும் இயங்கும் 1800-425-4141 என்ற உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த அனைத்து டிக்கெட்டுகளையும் பக்தர்கள் www.tirupathibalaji.ap.gov.in என்ற திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் புக்கிங் செய்து கொள்ளலாம்.
முதியோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சில குறிப்பிட்ட நோயாளிகளுக்கு சிறப்பு சலுகையாக தினமும் 1000 டிக்கெட்டுகள் விரைவாக மற்றும் எளிதாக தரிசனம் பெறும் வகையில் தனியாக ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் திருப்பதி செய்திகளுக்கு இந்த வீடியோவை லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் செய்யும்படி அன்புடன் வேண்டுகிறோம். நன்றி.